கிட்ட பேசிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம். எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அவர் சொன்னாரு. எல்லாம் சரியா இருந்தா சரிதான். ஏய் பத்மினி, எல்லாம் நடக்கும்ல, சொதப்பிடாத. சாரி பத்மினி, அம்மா கேக்குறதும் சரியா தான் இருக்கு, அவங்கள ஒண்ணும் சொல்ல முடியல. அதான் எல்லாம் சரியா நடக்கும்னு அப்பா சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கூச்சுக்காத பத்மினி. ஏய் பத்மினி, சொன்னா கேளு. ராகேஷ், டேய் ராகேஷ், ராகேஷ், ஹலோ மேடம். ராகேஷ் சார் இல்லைங்களா? நான் உங்க அம்மா தான் பேசுறேன், சொல்லுங்க. நாங்க பாலாஜி கேட்டரிங்ல இருந்து பேசுறோம். ராகேஷ் சார் வந்து வளகாப்புக்கு சாதம் ஆர்டர் பண்ணிருந்தாருங்க. சாரே வந்து ஆர்டர் பண்ணாரா? ஆமாங்க, சாரும் மேடமுமே வந்திருந்தாங்க. சரி, இப்ப என்ன விஷயம்? இல்லைங்க, வடை சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தனியா பில் ஆகும். சரி, குடுக்கறப்போ மொத்தமா வாங்கிக்கோங்க. இல்ல மேடம், சார் மொத்த பில்லையுமே கிரெடிட் கார்டுல கொடுத்துட்டாங்க. வடையும் வேணாம், ஒண்ணு வேணாம், ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம். நாளைக்கு ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக பண்ணுவே. சரிண்ணா. தப்பு ஏதாவது நடந்தது மகனை தொலைச்சி போடும். ஆ சரிண்ணா. அக்கா, அக்கா, குழந்தைய தூங்க வச்சுட்டு இருந்த தம்பி. எதுக்கா வினையெல்லாம் வச்ச? நான் இப்ப தம்பி பெனாயில் குடிச்சேன். என்னக்கா நீ, நானே கூச்சப்படுற மாதிரி போஸ்டரு வினைல் ஹோல்டிங் வச்சு அசத்திட்டியே, எதுக்கு நீ இவ்வளவு செலவு பண்ற? பின் என்ன தம்பி, என் தம்பி ஊருக்கு வரானா, அது எவ்வளவு பெருமையான விஷயம். அம்மா ஜெகநாயகி, ஜெகநாயகி தாயி, பாத்தியா உன் நாத்தனார பாசம் காட்டுதல உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல இருக்க. தம்பி, நம்மள எல்லாம் காப்பாத்துற தாய் பாது, அது கூட போய் என்ன ஒண்ணு சேக்கறியே? ஐயோ அக்கா, அக்கா, மாமா, ஏதோ பஞ்சாயத்து அவங்க கிட்ட பேசணுமா? சொல்லுங்க. என்னப்பா என்ன விஷயம்? அந்த சைக்கிள் சாண்ட ஒருத்தன் புதுசா ஏல எடுத்துக்கானே. ஆள் யாரு தெரியல, புதுசா இருக்கானே. நம்ம ஜோதியனட்ட சொல்லி பயமடியா. இனிமே அந்த பய பேர் நம்ம ஆளுங்க வாயில இருந்து வந்துச்சு, நாக்கு அறுத்துருவேன். பேசிக்கங்க. அவங்க 100 யானைக்கு சமம். இனிமே அந்த ஜோதி பையன் நம்ம ஏரியாவிலே இருக்கக்கூடாது. போங்க. மாமா, மதி வர்றா. வாங்க. என்ன விஷயம்? என் குழந்தைய கொடுக்க சொல்லுங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்கான், சத்தம் போடாதீங்க. என்னமா நாங்க தப்பு பண்ண மாதிரி கோவப்படுறீங்க?
நான் எதுவும் பேசலங்க. குழந்தை கொடுக்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது சூழ்நிலை இருக்கு. இந்த டைனோசர் குமாரோட நியாய திராசுல முள்ளு நச்சு நடுவில் தான் நிற்கும், எந்த பக்கமும் சாயாது. பெத்த தாய்க்கு குழந்தை மேல உரிமை இருக்கு, அதனால குழந்தை கொடுத்து இவங்ககிட்ட சொன்னேன். எங்க அக்காவை மாப்பிள்ளை நியாயத்தை கட்டுப்பட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீ சொன்ன மாதிரி நடந்துக்கல, கோயிலுக்கு வந்து குழந்தைய வாங்கிக்கல. அப்புறம் எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இல்ல, நாங்க கோயிலுக்கு வந்தோம், அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. என்னமா சொல்ற? நாங்க அன்னதானம் அது போட்டு முடிச்சு போட்டோ எடுத்து முடிக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பவும் நீ வரலையே. அவ எப்படி வருவா? குழந்தை மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா தானே? ரொம்ப பேசாதீங்க, எங்க பாட்டி குடம்பு சரியில்ல, அதனாலதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அது சரி, அப்ப இப்ப மட்டும் எதுக்கு வந்திருக்க? உன் பாட்டியை பாத்துக்க வேண்டியதானே, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். என்ன குழந்தை உங்க கையில இருக்கிற தைரியத்துல பேசுறீங்களா? இல்ல, உனக்கு குழந்தை மேல அக்கறை இல்லையேன்னு ஆதங்கப்பட்டு பேசுறேன். குழந்தைய எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆனா அங்க போய் குழந்தைய நீ எப்படி பாத்துக்குவேன்னு தெரியலையே. நீ பாட்டுக்கு பாட்டி குடம்பு முடியலன்னு பாக்க போயிட்டீனா குழந்தை அழுது அழுது என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? உள்ள வந்து பாரு, ஒரே ஒரு நாள் தான் என் பேரை என் கூட இருந்தான், ஒரே நாள்ல அவன் நல்லா கொழு கொழுன்னு ஆயிட்டான். அக்கா சொல்றது நியாயமா இருக்கு, இதுல நாம எப்படி கருத்து சொல்றது? இப்ப என்ன குழந்தை தர முடியாதுன்னு சொல்றீங்க? இருமா, அவசரப்படாத. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. உன் குழந்தைய தர மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி குழந்தையோட அப்பாவையும் பாட்டியும் பார்க்க விட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இவங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீ விட மாட்டேன்னு நட முடியக்கூடாது. இதுக்கெல்லாம் நியாயமா ஒரு விஷயம் பண்ணணும். அக்கா நீ ஒரு முடிவு சொல்லு. நீ சொன்னதுதான் தம்பி, நாங்க குழந்தைய பார்க்க போனா எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறா, தேவையில்லாம சண்டை போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் குழந்தைய குடுக்கறேன், ஆனா அடிக்கடி இவளே குழந்தைய கொண்டு இங்க விட்டுட்டு போகணும், சரியான்னு கேட்டு சொல்லுப்பா. என்னம்மா சொல்ற? சரிங்க, இப்ப சரின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போயிட்டு பழையபடி போக்கு காட்டினாங்கன்னா? அக்கா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, குழந்தைய பேச்சுக்கிட்டு போங்க. பாத்தீங்களா அக்கா எவ்வளவு நல்லவங்கன்னு, நீங்களும் அதே மாதிரி இருங்க. சரிங்க, சீக்கிரமா அக்கா. இதோ வந்துட்டேன் தம்பி. அக்கா ஒரு நிமிஷங்க, என்ன கவுன்சிலர் சார், என்ன பண்றீங்க? என்ன தம்பி என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க. தேவையில்லாம ஃபேமிலி விஷயத்துல தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் கவுன்சிலர் வேலையா? தம்பி இதுவும் நம்ம தொகுதி பிரச்சனை தான். தொகுதியில வேற பிரச்சனையே இல்லையா சார்? இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு கவுன்சிலர் ஆகணுமா? என்ன தம்பி, குழந்தை உங்க கைக்கு வந்துருச்சு, திமிரா பேசுறீங்களா? இல்லைன்னா மட்டும் உங்ககிட்ட இருந்து எங்களால குழந்தைய வாங்க முடியாதா? ஐயோ ஷியாம், எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு? அதான் குழந்தை வந்துருச்சுல, வா போலாம். அக்கா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நாமளும் இந்த ஏரியால ரொம்ப வருஷமா குடியிருக்கோம், இவர் அடுத்த தடவை எலெக்ஷன் நின்னு ஜெயிக்கணும்னா நாம தான் ஓட்டு போடணும். இதுக்கு மேல இந்த பிரச்சனையில நீங
என்னம்மா இவன் இவ்வளவு பேசிட்டு போறான் நீங்க பேசாம நிக்கிறீங்க யார் இவன் அவன் மதி தம்பி நட்ராஜோட ஃப்ரெண்ட் என்ன வேலை பாக்குறான் சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்கான் அப்பா இங்க வந்தா என்னமா நடக்கும் ஏன்
இல்ல, இத்தனை வருஷத்துல அவர் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் கூட தான் பார்த்தது இல்ல. என்னாச்சுமா அவருக்கு? பேய் பிடிச்சிருக்கு. மா, அவருக்கு கல்யாணம் ஆனதை பத்தி நான் கேக்கல. எதுக்கு இவ்வளவு கோபப்படுறாருன்னு கேக்குறேன். கொழுப்பாடி. இல்லம்மா, நம்ம சூரியனைய பார்க்க வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்ல, அததான் சொன்னமா. உங்க அப்பாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல சூர்யா வராளன்னு ஒழுங்கா பாரு. எங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க, அண்ணிய மட்டும் காணும். ஆமாண்டி, ஏன் சூர்யா இவ்வளவு நேரம் ஆயும் வரல? ஒருவேளை ஸ்பெஷல் கிளாஸா இருக்கும். உடனே நீ ப்ரொஃபசர் மாதிரி பேசாத. இரு, யார்கிட்டயாவது கேட்கலாம். இவங்க கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்க இங்க ரிலேட்டிவ் பொண்ணுதான், அவங்கள பாக்கணும். அவ ஒரு 1 hour முன்னாடி கிளம்பி போயிட்டாலே. என்ன சொல்றீங்க? அவ பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு, அதான் விடிவி ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னங்க அம்மாவும் நிம்மியும் பக்கத்துல பேங்க்கு போயிருக்காங்க. சரி, கொஞ்சம் மேல வா, உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. பிரபு பிசினஸ் ரொம்ப தப்பா பண்றாரு. தப்பான ஆளுங்களை டீலரா வச்சிருக்காரு. யாருக்கிட்ட கிரெடிட் வைக்கணும், எவ்வளவு நாள் வைக்கணும், எல்லாமே தப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல திவ்யா, ஒர்க்கர்ஸ் கிட்டயும் அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாம் இல்ல. என்னங்க சொல்றீங்க, தப்பா இருக்குன்னா இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம்ல. ஏய், அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இன்னைக்கு தான் முதல் நாள் கடைக்கு போயிருங்க. போன உடனே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நிம்மி வீட்டுக்காரர் எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. உங்களுக்காவது உங்க சித்தப்பா கடையில இருந்த அனுபவம் இருக்கு. அவருக்கும் கடை பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதான் அவருக்கு தெரியல. நீங்க எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. இல்ல, நீங்க எல்லாமே தப்பா இருக்கிறப்போ ஒவ்வொன்னையும் எடுத்து சொன்னா தேவையில்லாத மன கஷ்டம் தான் வரும். இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே உங்களை கடைக்கு போங்கன்னு சொன்னேன். நீங்க தான் போறேன் போறேன்னு சொல்லி போகாமலே இருந்துட்டீங்க. நான் போலாம் தான் இருந்தேன். நிம்மிதான் வந்து கடைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா திவ்யா, அவங்க ஏதோ ஜோசியம் பார்த்தாங்களா? அதுல பிரபுக்கு இன்னும் 6 months எந்த பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு இருந்துச்சான். இத பிரபு கிட்ட சொன்னா அவரு நம்ப மாட்டாரு, வேணும்னே சொல்றாங்க நினைச்சுக்குவாருனாங்க. அதனால நீங்க கடைக்கு போக வேணா, பிரபுவே கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டோன்னு நிம்மியா என்கிட்ட சொன்னாங்க. இதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லல? உங்க அக்கா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க.
எனக்கு புரியல, அவ எப்ப ஜோசியம் பார்த்தா? எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னவ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? எனக்கு அதெல்லாம் தெரியல திவ்யா. அவங்க சொன்னதாலதான் நான் கடைக்கு போல. சரி விடுங்க, இதை நானே அவகிட்ட பேசிக்கிறேன். இதை பத்தி நீ அவங்க கிட்ட கேட்க போய் அவங்க ஏதாவது தப்பா நினைச்சு போறாங்க. எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பிடுறியாமா? சாப்பிட்டதே ஃபுல்லா இருக்குப்பா. என்னடி இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்ட? சுந்தரி அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாடு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு நாளே தெனாலிராமன் வளர்த்த பூனை மாதிரி ஓடுன. இன்னைக்கு ஒரே நாள்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஆளா நின்னு நம்ம வீட்டை கூட்டி பெருக்கி தொடச்சு துணி துவச்சு சமையல் பண்ணி வாங்க வாங்கம்மா. அம்மா படத்துக்கு விளக்கேத்துங்கம்மா. அம்மா தான் சாமி, மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கேத்துட்டு கும்பிடுங்க. எல்லா வேலையும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. அது எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா நீட்டா செஞ்சீங்க? அதம்மா என் வேலையே. அதுலயும் தன்னடக்கமா? பொன்மலர் மேடம் வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அது அப்ப ரொம்ப மிகப்படுத்தி பேசுறாங்களோன்னு தோணுச்சு. ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னது எவ்வளவு உண்மைன்னு தெரியுது. நீங்க சின்ன வயசுலயே உங்க கணவரை இழந்துட்டு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி இறந்துட்டான்னு சொன்னதும் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னது என் மூணு பொண்ணுங்களோட முகம்தான். ஐயோ, இவங்களை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தவிச்சு போயிட்டேன்.